வணக்கம், இது நொதன் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த காணொளியில நாங்கள் ஒரு 15 தென்னை மரங்களுடன் கூடிய ஒரு மூண்டு பரப்பு காணி ஒன்றை பார்க்க போறோம். இந்த காணி சரியா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாழ்ப்பாணத்தோட பெரிய தோட்டம் என்ற இடத்துல இந்த காணி அமைஞ்சிருக்கு. இப்போ பெரிய தோட்டம்ங்கிறது ஜாழ்ப்பாணத்தோட கொழும்புத்துறையை தாண்டி நாங்கள் நேர போகல, பிரதான வீதியோட நேர கொழும்புத்துறை ரோட்டால போகல, கிளம் தோட்டம் தாண்டி இருக்கிறதான் பெரிய தோட்டம். ஜாழ்ப்பாணத்துல இருந்து இந்த காணி கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இந்த காணி அமைவிடம் வந்து கரக்கடையில் கரக்கடை சைடில் இருந்து ஒரு 200-300 மீட்டர் தூரம் உள்ளே இருக்குது. இந்த காணியோட ரெண்டு பகுதியிலையுமே, ரெண்டு பக்கத்துலையும், மிஞ்சாலையும் மங்காலையும் ரெண்டு பக்கத்துலேயுமே வீதி அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் காணியை, டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி இருக்குது. இந்த காணியோட ஒரு பக்கத்தில் மட்டும் தென்னை மரங்கள் வச்சு வளர்த்துருக்கணும். ஒரு பக்கம் இது வீடு எதுவும் கட்டக்கூடிய மாதிரி ஒரு இடைவெளி விட்டுருக்கணும். இந்த பக்கத்தில் நீங்கள் பார்க்குற பக்கத்தில் அதில் ரெண்டு மாமரங்கள் நிற்குது. இந்த பக்கத்தில், அதாவது மற்ற பக்கத்தில் தென்னை மரங்கள் நேராக வச்சிருக்கணும். ஒரு 15 தென்னை மரங்களுக்கு மேலே நிற்குது தென்னை மரங்கள். எல்லாமே கொஞ்சம் ஒரு 4 வயசு தென்னை மரங்கள் தான், இன்னும் ஒரு வருஷத்தில் காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள். நான் காணியோட எல்லா பகுதியையும் உங்களுக்கு ஆறுதலாக சுற்றி காட்டுறேன். இந்த காணியோட மூல பகுதியிலேயே இந்த காணிக்கான கிணறு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கிணத்தோட சேர்த்து தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு தொட்டி ஒன்று கட்டியிருக்கணும். நான் அதையும் உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன். இந்த நிலப்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு மணல் பாங்கான நிலப்பகுதி, தென்னை மரங்கள் வரக்கூடிய மாதிரி. இந்த பக்கத்துலேயும் ஒரு மாமரம் ஒன்று நிற்குது. அப்போ மொத்தம் 3 மாமரங்கள் நிற்குது இந்த வளவுக்குள்ள. இதுதான் ஒரு மூலையில், இந்த காணியோட மூலையிலேயே ஒரு கட்டுக்கிணறு அமைக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்தில் மோட்டார் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் ஒன்று, சின்ன ஒரு இது ஒன்று அமைச்சிருக்கணும். அதுக்கு பக்கத்தில் தண்ணி தொட்டி அமைச்சிருக்கேன். இது முதல் பைப்லைன் எல்லாம் மண்ணுக்குள்ளே தாட்டு வச்சுருந்துருக்கணும். இந்த தென்னை மரங்களுக்கு தண்ணி விடக்கூடிய மாதிரி பைப்லைனில் தாட்டு வச்சுருக்கேன். இப்போ அது கொஞ்சம் பழுதடைஞ்சிருக்கு. நாங்கள் அதை திருப்பி மறுபடி அதை திருத்தி பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் காணியோட முழு பகுதி. இந்த காணியோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மூண்டு பரப்பு காணி, இது உறுதி காணி தான். இந்த பகுதியில் எல்லாம் உறுதி காணி தான் இருக்குது. மூண்டு பரப்பு காணி. ஒரு பரப்போட விலை என்னென்றால் 19 லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியோட உரிமையாளர். அப்போ மூண்டு பரப்புன்னு சேர்த்து எங்களுக்கு 57 லட்சம் ரூபா வருது. விலை வந்து பேசி தீர்மானித்து கொள்ளக்கூடியது தான். இந்த காணியை நீங்கள் நேராக பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டுட்டு நேராக வந்து பார்க்கலாம். இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால், நீங்கள் வெளிநாட்டிலிருந்து பகுதி மூலம் அழைக்க விரும்பினால் எங்களோட பகுதி எண்ணுக்கு அழைக்கிறது மூலம் நீங்கள் தகவல்களை தெரிஞ்சு கொள்ளலாம். இதே மாதிரி இலங்கையில் வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் நீங்கள் ஒரு வீடோ இதே மாதிரி காணிகளோ வாங்க விரும்பினால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் நாங்கள் உங்களை சந்திப்போம். நன்றி.